சிந்தனை செய் தினமே ஏப்ரல் 30. இன்றைய தலைப்பு, நாமே தேவாலயம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஆகாய் 1:2-4 வசனத்துக்குரிய விளக்கம். சாலமோன் கட்டிய முதலாம் தேவாலயத்தினை கிமு 587 பாபிலோனியர்கள் அழித்து இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடித்து சென்றனர். பின்னாளில் பெர்சிய அரசனான கோரேசு பாபிலோனியர்களை வீழ்த்தி கிமு 539 ஒட்டி தேவாலயத்தினை மறுபடி கட்டி எழுப்ப தேவையான தொகையுடன் இஸ்ரேல் மக்களை திருப்பி அனுப்பினான். ஆனால் திரும்பி வந்த இஸ்ரேல் மக்களோ தங்கள் வீடுகளை கட்டவே அக்கறை காட்டி சுமார் 20 ஆண்டுகளாக தேவாலயத்தை கட்டவில்லை. இத்தகைய ஆவிக்குரிய அலட்சியத்தினை தேவன் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கண்டிக்கிறார். இதன் விளைவாக மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து ஆலயத்தை தீவிரமாக கட்டினார்கள். பின் கிமு 516 இரண்டாம் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அப்பொழுது தேவன், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். இன்றைய தினம் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என வசனம் கூறுகிறது. அப்படி என்றால் நாம் அலட்சியமான உலக வாழ்க்கையை வாழாமல் தேவன் நம்மில் வாசம் செய்கிறார் என்ற உணர்வோடு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்பொழுது நாம் பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் என்பது நிச்சயம். அமேன்.